ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப திக்கான அழகான ஐப்ரோ வேணுன்ற ஆசை இருக்கா? அதுக்கு நான் சொல்கிற இந்த ரெண்டு டிப்ஸும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று வந்து என்னென்னா, கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து டெய்லி நைட்டில் படுக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் அழகாக வளரணுமோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து அந்த விளக்கெண்ணையை தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு மறுநாள் காலையிலேருந்து நீங்கள் ரெடியாக எங்கன்னா போகிறீங்களோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சு குளிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ பென்சில் வச்சு அதுக்கு மேலேயே அதே மாதிரி வரைஞ்சி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஐப்ரோவில் வந்து கண்டிப்பாக வந்து க்ரோ இருக்கும். நான் என்னோட பேபிக்கு இதை தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் குழந்தைக்கு விளக்கெண்ணெய் தேய்ச்சிங்களா அப்படின்னு கேட்பீங்க. நான் விளக்கெண்ணெய் தேய்க்கல என்னோட பாப்பாவுக்கு, ரொம்ப சின்ன பாப்பா, பிறந்த குழந்தைக்கு விளக்கெண்ணெய் தேய்க்கிறது ரொம்ப ரிஸ்க் தான். நான் அதனால் யூஸ் பண்ணல, கோல்ட் ஆகிரோன்னு. 7 டேஸில் ஃபஸ்ட்டு பிக் வந்து அது பிறந்த பிக்கு, அதில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் 5th மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரோ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இருக்கிற பிக்கு நான் வந்து இப்போ வரைக்கும்லாம் அதை வந்து ரெகுலராக பண்ணலை. ஒரு 5 மந்த்துக்கு அப்புறமே நான் ரெகுலராக பண்ணுறதை விட்டுட்டேன். இப்போ வந்து ஃபெஸ்டிவல்ஸ் எதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் மட்டும் அந்த மாதிரி வரைஞ்சி விட்டு நான் வந்து ரெடி பண்ணிப்பேன். மற்றபடி எதுவுமே இல்லை. இப்போ நல்லா பார்க்குற அளவுக்கு அழகாக க்ரோ ஆயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ட்ரிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.